எங்க என்ன அவர் காணோம் என்ன நீ என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் வந்துறானே அவனு நிச்சயமா வந்துருவேன்னு சொன்னான் அவ யாரா அவன் அவன்தான் இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் குமார் ஏம்பா அவன் வர்ற மாதிரி தெரியலையே நோ நோ அவன் எப்படி வந்துருவான் ஊர்ல பெரிய மனுஷன் நானே வந்துட்டேன் என்ன விட பெரிய மனுஷன் யாரா இருக்காங்க ஊர்ல கலத்தியாக வாங்க வாங்க வாடா குமார் ஏண்டா இவ்வளவு லேட்டு சாரி லேட் ஆச்சு சார் பரவாயில்லப்பா எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் இவர் தான் ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஊர்லயே பெரிய பொதுநல தொண்டரு குமார் இவர் தான் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் இந்த ஊர்லயே பெரிய சுயநல தொண்டர் சுந்தரம் அவன் இப்படிதான் ஜோபியாலா பேசுவான் டே குழந்தைக்கு வாழ்த்து சொல்றத விட்டுட்டு நீ பிறந்த நேரம் இந்த வீட்டுல செல்வம் இருக்கணும் நூறாண்டு காலம் நல்லபடியா இருக்கணும் மாமா நேரமாச்சு குழந்தைக்கு ஏதாவது நல்ல பேரா சொல்லுங்க நல்ல பேரா பில்லா நல்லா இல்லையா வேண்டாம் வேண்டாம் ரங்கா ஐயோ அது வேண்டாமா கண்ணாயிரம் வெறும் கண்ணாயிரமா இல்ல கைதி கண்ணாயிரமா என்னப்பா அது உங்களுக்கு இந்த போலீஸ்கார முத்தி போகலையா கொலகாரம் கொள்ளகாரம் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்னப்பா செய்ய சொல்ற பழக்க தோஷம் சுந்தரம் நீயே ஒரு நல்ல பேரா சொல்ல உன்னை விட பெட்டராவே சொல்றேன் தங்கமுத்து நல்ல இல்லையா ஒன்னு ரங்கா வெள்ளிமலை தங்கம் முத்து பொண்ணு வெள்ளி பேர் வைக்கிறதுல கூட பணக்கார புத்தி போகலையே நீதான் சொல்ல உன் புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழ பேரா நானா ஆமாடா நீயே சொல்ற ஆமாங்க நீங்களே சொல்லுங்க நீயே சொல்லுப்பா அன்பரசன் அன்பரசன் நல்லா தான் இருக்கு அதையே வச்சிருவோம் அன்பரசன் நீங்க கவலைப்படாதீங்க எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னீங்க வாட்ட சாட்டமா கருப்பா கம்பீரமா என்ன மாதிரி இருப்பானா இவன்தான் சார் இவனே தான் வாட் ஆர் யூ டாக்கிங் இவன் என் மகன் தியாகுவோட ஃப்ரெண்ட் குமார் சார் சத்தியமா சொல்றேன் சார் இவன் தான் சார் இவன் தான் குமார் இவர் வீட்டுக்குள்ள நீ புகுந்து ஒரு நாள் பூரா இவரை சாப்பிட விடாம பட்டினி போட்டேன்னு புகார் கொடுத்திருக்கார் இது உண்மையா உண்மைதான் சார் குமார் பின்ன என்ன சார் இவர் மில்லுல வேலை பார்க்கிற தொழிலாளிங்க போனஸ் கேட்டாங்கிறதுக்காக ஒரு வருஷம் மில்லையை மூடி வச்சிட்டாரு மில்லு தொழிலாளிங்களோட குழந்தைங்க குட்டிங்க பசியும் பட்டினியுமா துடிக்கிறாங்க அந்த பசியும் பட்டினியோட கொடுமை இவருக்கு என்னன்னு தெரியணுங்கிறதுக்காகத்தான் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இவரை பட்டினி போட்டேன் அதுக்கே புகார் கொடுக்க வந்துட்டாரு சார் என்ன பத்தி தெரிஞ்சுக்குங்க ஏத்துனா கொடிமரம் எனக்குனா கைகாட்டி மரம் அடுத்தா பாய்மரம் மொத்தத்துல தோழர்களுக்கு ஆலமரம் துரோகிகளுக்கு தூக்கு மரம் குமார் நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா சட்டப்படி நீ செஞ்சது குத்தம் இவர் உன் பேர்ல புகார் கொடுத்திருக்காரு நான் நடவடிக்கை எடுக்க போறேன் புகாரில் புகார் என் மீதே புகார் சொல்கிறார் என்னப்பா சொல்ற காசு பண புகாத இடத்துல இவர் புக முடியல அதான் என்ன பத்தி புகார் சொல்றாரு சார் அந்த புகார் மனு கொடுங்க ஏ பசியோட கொடுமை என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே மில் தொழிலாளிகளை பட்டினி கிடக்க நான் விடமாட்டேன் உடனே மில்ல திறந்து போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்றேன் வெரி குட் நான் வரேன் சார் குமார் ரொம்ப நன்றிப்பா நான் வரேன் கவர்மெண்ட்டும் காக்கி சட்டையும் சாதிக்க முடியாதத நீ சாதிச்சிட்ட கங்கராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ சார் மூடி கிடந்த மில்லை திறந்து வச்சிட்டீங்க பசியும் பட்டினியுமா கிடந்த எங்க புள்ளைய வைத்த நிரப்பிட்டீங்க மொத்தத்துல எல்லா கஷ்டத்தையும் நீக்கிட்டீங்க தம்பி நீங்க என்ன நினைக்க நல்லா இருக்கணும் தம்பி குமார் 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 ஒரு சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ் சொல்லு
ஓடண்ணா நீ விஜயன் சாதி சார் ஆமா டேய் சொல்ற வந்து வந்து டேய் தம்பி எழுந்திரு ராஸ்கல் டா இவனை நீ திருப்பி அடி இந்தாமா இவன் மூஞ்சில காலி துப்பு துப்பும்மா வாட சார் சமயத்தில் வந்து எங்களை காப்பாத்துங்க நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி ரொம்ப நன்றிங்க என்ன தைரியண்டா உனக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்கிறங்கிற மரியாதை கூட இல்லாம பட்ட பகல்ல குடிச்சுட்டு நீ அது வந்து பேசாத வர வர உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட நல்லா நான் என்ன சொல்ல வரேன் இதுவரைக்கும் என்ன விட்டுட்டு குடிச்சிருக்கிறாடா நீ இன்னைக்கு என்ன மரியாதை மாறி இருக்கு ஐயோ மரியாதைக்காக மறைச்சு வச்சேன் உனக்கு ஒரு பெக்கு கொடுத்தா எனக்கு கிக்க இறங்கிடுமே அப்படிங்கிறதுக்காக மறைச்சு வச்சேன் அறிவு கட்ட முண்டா அண்ணனுக்கு ஒரு பெக் போடு ஒரு தப்பும் பண்ணாத இந்த பையன் மேல உங்க நாயை விட்டு கடிக்க சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே இதுக்கு தானே எங்க பையனை உங்க வீட்டுக்கு வேலைக்கு நினைச்சது ஏய் போங்கடா நாயங்களா என்னையா கேள்வி கேக்குறீங்க நாய் என்ன கடிக்கத்தான்டா செய்யும் அதுக்கு என்னென்ன படி சொல்ற சாதாரணமா சொல்றீங்கள ஐயா பையன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதா என்னையா பொல்லாத உசுரு உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இந்த நாட்டை ஏழைங்க நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பையன் செத்தான்னா ஏழைங்களை ஒரு எண்ணிக்கை குறைஞ்சதுன்னு வச்சுக்கோ என் நாய் கடிச்ச அந்த பையன் செத்தான்னா பணக்கார நாய் கடிச்சதுன்னு ஊர்ல பெருமையா பேசிக்குவாங்க யோ ஏன் இன்னும் எல்லாம் நின்னுட்டீங்க அண்ணன் தான் சொல்லிட்டாருல்ல போயிடுங்க இல்ல அண்ணன் பாரு உங்க மேல பட்டுது நாய் எல்லாரையும் கடிச்சு கொதறிடும் இவங்களை கடிச்சா நம்ம நாய் வாய் அசிங்கமா போயிடும் இவங்க உடம்புல என்ன கறியா இருக்கு எலும்பு இருக்குல்ல அத சொல்லு ஐயா முடிவா என்ன சொல்றீங்க என்ன செய்யணுங்கிற போடணும்னா ஒண்ணு சொல்றேன்ப்பா நாய் பையனை கடிச்சது இல்ல பையனை நாய கடிக்க சொல்லி சரியா போதும் என்னடா கரெக்ட் பதிலுக்கு பதில் அண்ணா ஒரு பெக் நீ விஸ்கி ஊத்து பணக்கார நாயங்க இப்படித்தான் என்னடா சொன்ன ஆ பணக்கார விட்டு நாய சொன்ன இங்க நியாயம் இப்படித்தான் இருக்கும் ஐயா சொல்றதுதான் கரெக்ட் அண்ணே பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க ரொம்ப நன்றிங்க வள்ளல் கொட வள்ளல் அள்ளி கொடுக்கிறார் உனக்கு என்ன திமிர் இருந்தா நாயை ஏவி விட்டு என கடிக்க சொல்லுவேன் நான் என்ன கடிக்கத்தான் செய்யும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது யோ இந்த மாதிரி பணக்கார பசங்க இருக்கிறதுனாலதான் நம்ம நாட்டுக்கே கெட்ட பேரு இவங்க செத்தா நம்ம நாட்டுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல அது மட்டும் இல்ல அயோக்கிய பசங்க லிஸ்ட்ல இருந்து ரெண்டு எண்ணிக்கை குறையும் முடிவா என்னதான் சொல்றீங்க யோ இப்ப என்னைய பண்ண சொல்ற நான் இவங்களை கடிச்சிருச்சு அதுக்கு பதிலா இவங்க வேணும்னா நாயை கடிக்கட்டும் எங்களை இன்சல்ட் பண்ற டிரைவர் வண்டி எடு
குடிக்காத. வீட்டுக்காரன் வாடகை வசூல் பண்ண வந்திருக்கா. சிஷு இப்படி சமாளிப்ப. நெல்லு இன்னைக்கு என்ன தேதி? 18. என்ன முணுமுணுக்குற? இன்னைக்கு தேதி 18. ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பாக்குற. இது கூட தெரியலையா? நீ ஒரு ஆபீஸ்ல டைப்பிஸ்டா வேலை பாக்குற. ஐயோ, நான் அதுதானங்க சொன்னேன். சொல்லுது, மரியாதை இல்லாம அபாயம் பேசுற. மரியாதையா பேசு.